சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். வணக்கம் நேயர்களே, உங்களை சவுத் இந்தியன் வெப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட 52வது கிளாஸ் பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் இங்கிலீஷ் ப்ரேசஸ் பார்த்துட்டு வரோம். அதாவது அதிகமாக நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொற்றொடர்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் யூ ஷுட் மீட் ஹிம், நீங்கள் அவரை மீட் பண்ணணும். யூ ஷுட் மீட் ஹிம், நீங்கள் அவரை மீட் பண்ணணும் டுமாரோ, நாளைக்கு. யூ ஷுட் மீட் ஹிம் டுமாரோ, அவரை நீங்கள் நாளைக்கு மீட் பண்ணணும். ஸோ அவர் வந்து ரொம்ப வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்கார். ஸோ யூ ஷுட் மீட் ஹிம் டுமாரோ, நீங்கள் அவரை நாளைக்கு மீட் பண்ணணும். இஃப் யூ ஃபீல் இல், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஃபீல் இல் டோன்ட் டேக் எனி எக்ஸசைஸ், டோன்ட் டேக் எடுத்துக்காதீங்க, எனி எக்ஸசைஸ் எந்த ஒரு உடற்பயிற்சியும் எடுத்துக்காதீங்க. இஃப் யூ ஃபீல் ஹில், நீங்கள் உடல்நிலை சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, டோன்ட் டேக் எனி எக்ஸசைஸ், எந்த ஒரு பயிற்சியும் எடுத்துக்காதீங்க. ஐ வுடன்ட் டூ இட், நான் பண்ண மாட்டேன். ஐ வுடன்ட் டூ இட், நான் பண்ண மாட்டேன். டேக் இட் ஃப்ரம் மீ, என்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. டேக் இட் ஃப்ரம் மீ, என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போங்க. இட் இஸ் நோ யூஸ், அது எனக்கு ஒரு யூஸும் கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங், அது மாதிரி. இட் இஸ் நோ யூஸ், டேக் இட் ஃப்ரம் மீ, இட் இஸ் நோ யூஸ், எனக்கு அது யூஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ராஜ், வெயிட் பண்ணுறது எந்த ஒரு யூஸும் பயனும் கிடையாது. ஏன்னா அவர் அங்கேருந்தே கிளம்பிடுவார். இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ராஜ், இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம், அவருக்காக வெயிட் பண்ணுறது எந்த ஒரு பயனுமே கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர், அவளுக்காக வெயிட் பண்ணுறது எந்த ஒரு பயனும் கிடையாது. அவள் வெயிட் பண்ணாலும் வரப்போகிறது கிடையாது. இட் இஸ் நோ யூஸ் அப்படின்றது. யூ ஹாட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட், இதை வந்து யூ ஹாட் டுன்றது OUGHT, யூ ஹாட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட், ஒரு அட்வொகேட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்றோம். இதை வந்து ஹாட் டு ஹாவ் டு சொல்லணும், HAVE ஹாவ் டு போட்டு, இது ரெண்டுமே சேம் மீனிங் தான். யூ ஹாட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட்னாலும், யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட்னாலும் சேம் மீனிங் தான். ஸோ யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட், நீங்கள் ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட் பிஃபோர் இட் கெட்ஸ் ஒர்ஸ், அதாவது பிஃபோர்னு முன்னாடி வந்து அது இட் கெட்ஸ் ஒர்ஸ், அதாவது ரொம்ப வந்து அது பிரச்சனைக்குரியதாக ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட் பிஃபோர் இட் கெட்ஸ் ஒர்ஸ், அது வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட் பிஃபோர் இட் கெட்ஸ் ஒர்ஸ் அப்படி சொல்லணும். யூட் பெட்டர், உங்களுக்கு நல்லது. யூட் பெட்டர், யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங், எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. யூட் பெட்டர், அதுவும் யூட் பெட்டர்ன்றது என்னென்னா, யூ ஹேட் பெட்டர் இல்லைனா யூட் பெட்டர், அது ஆக்சுவலாக வந்து யூ ஹேட் பெட்டர் தான் அது. அந்த வந்து ஷார்ட்டாக வந்து யூட் பெட்டர் அப்படி சொல்லணும். யூட் பெட்டர் இல்லை யூ ஹேட் பெட்டர், சில இடத்துல மட்டும் வந்து யூ வுட்டுக்கும் வந்து சேர்த்து வந்து டீப் யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் இடத்துல வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா யூ ஹேட் தான் அது, அதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக வந்து யூ யூட் அப்படின்னு சொல்லணும். யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹிம், அவர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹர், எல்லாத்தையும் வந்து அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு த பிரின்சிபல், பிரின்சிபல் கிட்ட நீ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவருக்கு சில விஷயம் புரிய மாட்டுது, ஒன்றை வந்து தப்பாக எடுத்துக்கிறாரு. ஸோ யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு த பிரின்சிபல், இல்லை யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹிம், அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அவருக்கு நீ தான் வந்து சொல்கிறது வந்து தப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீ அவருக்கு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு அப்படி சொல்லலாம். இஃப் ஐ வேர் யூ, நான் வந்து உன்னை அங்கே இருந்திருந்தேன்னா, உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா, இஃப் ஐ வேர் யூ, நான் நீயாக இருந்திருந்தேன்னா, ஐட் கோ நவ், நான் போயிருப்பேன். நான் வந்து உன்னியாக இருந்திருந்தேன்னா நான் போயிருப்பேன், உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா நான் போயிருப்பேன். இஃப் ஐ வேர் யூ ஐட் கோ நவ், நான் உடனே போயிருப்பேன். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், ஏன் அடுத்தவங்க விஷயத்த தலையிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் யுவர் பிஸ்னஸ் சொல்லலாம், இல்லை மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ்னால் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் பிஸ்னஸ், உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் எந்தில் என்னோட இதில் தலையிடாதீங்க அப்படின்ற அந்த இதில் வரும். ஸோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ் இல்லை மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்.
ஹோல்டு வித் போத் ஹேண்ட்ஸ், ஹோல்டுனா பிடிச்சிக்கோங்க, வித் போத் ஹேண்ட்ஸ் ரெண்டு கையில் பிடிச்சிக்கோங்க, ஏன்னா அது விட்டால் விழுந்துடும், ஸோ ரெண்டு கையில் பிடிங்க அப்படின்னு சொல்கிறது. யூ ஹாட் டு கால் த போலீஸ், யூ ஹாட் டு கால் த போலீஸ்னால் நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணணும். இந்த இடத்துல யூ ஹாட்டுக்கு பதிலாக யூ ஹாவ் டு யூஸ் பண்ணலாம், யூ ஹாவ் டு கால் த போலீஸ், நீங்கள் போலீஸுக்கு கால் பண்ணணும் அப்படி சொல்லலாம். அரேஞ்ச் எவ்ரி திங், எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக அடுக்கிறோம் அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் எவ்ரி திங், இல்லைனா வந்து ஒரு ப்ராப்பராக ஒழுங்குபடுத்துறது பேர் வந்து அரேஞ்ச். அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர், எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டராக வெய் கலைஞ்சிருக்கு பாரு, அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர். இல்லை கீப் எவ்ரி திங், அரேஞ்சுக்கு பதிலாக கீப் எவ்ரி திங் இன் ஆர்டர், எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக வெய் கீப் எவ்ரி திங் இன் ஆர்டர். அது இது பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிருக்கு, ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு பொசிஷனில் அழகாக அடுக்கு. இப்போ செல்ஃபு கூட ஒரு உதாரணத்துக்கு கலைஞ்சிருக்கு, எல்லாம் வந்து செல்ஃபில் வந்து போட்டு கலைச்சி வச்சுருன்னா நீங்கள் சொல்லணுன்னா கீப் எவ்ரி திங் இன் ஆர்டர், எல்லாத்தையும் ஒழுங்காக வெய் அப்படின்னு அர்த்தம். அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர் அப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் ஒழுங்காக வெய், ரெண்டுமே வந்து கீப் எவ்ரி திங் இன் ஆர்டர்னாலும் அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர்னாலும் ஒன்று தான். அது அட்டன் டு த கெஸ்ட், என்னென்னா விருந்தாளிகளை வந்து அட்டன் பண்ண சொல்லுவோம், அவங்கள வந்து கண்டுக்க முடியாது, ஸோ ஒருத்தங்கிட்ட போய்ட்டு அவங்கள கொஞ்சம் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு கண்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அட்டன் டு த கெஸ்ட் வந்து கெஸ்ட்டுங்களை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து தனியாக இருக்காங்க பாருங்கள், போயிட்டு அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க, ஸோ அட்டன் டு த கெஸ்ட். வெயிட் டில் த ப்ராப்பர் ஆன்சர், வெயிட் பண்ணு டில் த ப்ராப்பர் டைம், இல்லை டில் ப்ராப்பர் ஆன்சர், ஒரு நல்ல ஒரு பதில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணு, இல்லைனா ஒரு நல்ல நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் டில் த ப்ராப்பர் டைம், கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, ஏன்னா இப்போலாம் வந்தீங்கன்னா உனக்கு சரி வராது, ஸோ அதுக்கான ஒரு டைம் வரணும், ஸோ வெயிட் டில் த ப்ராப்பர் டைம். இஃப் ஐ வேர் யூ ஐ டிஸ்மிஸ் ஹிம், நான் வந்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டிஸ்மிஸ் ஹிம் ரைட் நவ், உடனே அவரை நான் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன், நீயாக இருந்தனா நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கிற, ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டிஸ்மிஸ் ஹிம் ரைட் நவ், நான் உடனே அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன். பி கேர்ஃபுல் அபவுட் பேட் ஹேபிட்ஸ், பி கேர்ஃபுல் ஜாக்கிரதையாக இருங்க, பி கேர்ஃபுல் அபவுட் பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கங்கள்லேருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அது உங்களை ரொம்ப அடிக்ட் ஆகிடும், ஸோ வந்து நீங்கள் அதுலேருந்து மீண்டே வர முடியாது, ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் பேட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ்லேருந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. டூ ரீட், இந்த டூ ரீட் அப்படிலாம் இந்த டூ போட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்தோம், டூ கம், டூ ரீட், டூ வாட்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க. டூனா கண்டிப்பாக பாருங்கள், இந்த கண்டிப்பாக அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மஸ்ட்டுன்னு ஒரு வார்த்தையும் இருக்குது, ஸோ கண்டிப்பாக இந்த டூ கம்லாம் வந்து ஒருத்தவங்களை ரொம்ப வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது. டூ டூ ரீட் திஸ், கண்டிப்பாக இதை படிங்க அப்படின்றது. டூ ரீட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இந்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிங்க. டூ ரீட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை வந்து கதையை நீங்கள் படிங்க அப்படின்னு. டூ டெல், கண்டிப்பாக சொல்லுங்கள். டூ டெல் மோர், நிறையா சொல்லுங்கள். டூ டெல் மோர், நிறையா சொல்லுங்கள். டூ டெல் மீ மோர், என்கிட்ட நிறையா சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். டூ டெல் ப்ளீஸ், கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறையா அப்படின்றது. டூ டெல் ப்ளீஸ், என்கிட்ட சொல்லுங்கள். டூ கம் அகெயின், மறுபடியும் வாங்க. டூ கம் அகெயின், மறுபடியும் வாங்க. டூ கம் பேக், திருப்பியும் வாங்க, கண்டிப்பாக திரும்பி வாங்க. அகெயின் டூ கம் பேக் அகெயின். டூ ட்ரை திஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும், ஸோ டூ ட்ரை திஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டூ ட்ரை இட் சம்டைம், நீங்கள் சில நேரங்களில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டூ டைம்ஸ் சம், டூ ட்ரை இட் சம்டைம், இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுங்கள், இல்லை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். டூ கீப் ரைட்டிங், எழுதிட்டே இருங்க, அப்படி எழுதாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட கதையில் ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ டூ கீப் ரைட்டிங், எழுதிட்டே இருங்க, அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. டூ கீப் இன் டச், டச்லேயே இருங்க, நீங்கள் வந்து தொடர்பு இல்லாமல் போயிட போகிறீங்க, டூ கீப் இன் டச், கண்டிப்பாக எங்கள் டச் இது பண்ணிக்கோங்க, தொடர்பு வச்சுக்கோங்க. டூ அட்டெண்ட், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டூ அட்டெண்ட் இஃப் யூ கேன், உங்களால் முடியும்னா. யூ ஷூட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், ரொம்ப வந்து நீங்கள் ஒரு செயின் ஸ்மோக்கராக ஆகிட்டு வரீங்க, ஸோ யூ ஷூட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், நிறுத்துங்க. ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை கார், நான் வந்து ட்ரெயினில் போனோமா காரில் போனோமா. ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை கார், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இப்போ ஒரு பாம்பே போயிடணும், நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து உடனே கேட்கலாம், ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை கார், நான் காரில் போனோமா இல்லை ட்ரெயினில் போனோமா இல்லை எதில் போனோம் ஃப்ளைட்டில் போனோமா, ஸோ வந்து எதுவும் இல்லை நம்ம கேட்கறதுக்கு வந்து ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை கார், இல்லை ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை ஃப்ளைட், இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சொல்லலாம். நாங்கள்
ஷுட் ஐ புக் ஏ டிக்கெட், நான் டிக்கெட் புக் பண்ணணுமா? ஷுட் ஐ புக் ஏ டிக்கெட், நான் டிக்கெட் வந்து புக் பண்ணணுமா இல்லை நீங்களே பண்ணிக்கிறீங்களா? ஷுட் ஐ புக் ஏ டிக்கெட், நான் புக் பண்ணணுமா? ஷுட் ஐ பை ஏ டிக்கெட் ஃபார் திஸ், இதுக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா? ஷுட் ஐ பை ஏ டிக்கெட் ஃபார் திஸ், இதுக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு ஷோ போகிறீங்க, அந்த ஷோ வந்து ஃப்ரீயாக என்ன டிக்கெட்டா அப்படின்னு தெரிலன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அது வந்து தெரிலன்னா ஷுட் ஐ பை ஏ டிக்கெட் ஃபார் திஸ், இதுக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா இல்லை அப்படி போகலாமா ஓப்பன் தானா அப்படின்ற அர்த்தம். ஷுட் ஐ பிரிங் தட், நான் அதை கொண்டு வரணுமா? ஷுட் ஐ பிரிங் தட், அதை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றே கேட்கலாம், ஷுட் ஐ பிரிங் தட், நான் அதை கொண்டு வரணுமா, அதை தேவையா அப்படின்ற மாதிரி. அது ஷுட் ஐ பிரிங் தட், நான் அதை கொண்டு வரணுமா? ஸோ அதுதான் அது. ஸோ நம்ம இதை வந்து இன்னொரு தடவை பார்க்கலாம். யூ ஷுட் மீட் ஹிம் டுமாரோ, யூ ஷுட் மீட் ஹிம், நீங்கள் அவரை மீட் பண்ணணும் டுமாரோ, நாளைக்கு. இஃப் யூ ஃபீல் ஹில், உங்களுக்கு நீங்கள் உடம்பு நிலை சரியில்லாமல் இருந்தால், இஃப் யூ ஃபீல் ஹில், டோன்ட் டேக் எனி எக்ஸசைஸ், எந்த ஒரு பயிற்சியும் எடுத்துக்காதீங்க. டோன்ட் டேக் எனி எக்ஸசைஸ், எந்த ஒரு பயிற்சியும் எடுத்துக்க வேண்டாம். ஐ வுடன் டூ இட், நான் பண்ண மாட்டேன். ஐ வுடன் டூ இட், நான் பண்ண மாட்டேன். இல்லை ஐ ஓன்ட் டூ இட் கூட சொல்லலாம். ஐ வுடன் டூ இட்னா பண்ண மாட்டேனோ, ஐ ஓன்ட் டூ இட்னாலும் ஒன்று தான். ஸோ நான் வந்து பண்ண மாட்டேன். டேக் இட் ஃப்ரம் மீ, என்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க. டேக் இட் ஃப்ரம் மீ, இட் இஸ் நோ யூஸ், அது எனக்கு யூஸ் கிடையாது. இல்லைனா இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ராஜ், ராஜ்க்காக வெயிட் பண்ணுறது. ஒரு நபரோட பேர் சொல்கிறேன் நான், ஏதோ ஒரு பேர். ஸோ இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ராஜ், ராஜ்க்காக வெயிட் பண்ணுறது ஒரு எந்த ஒரு யூஸும் பயனும் கிடையாது. ஏன்னா ராஜ் வந்து வரப்போகிறது இல்லை, அவர் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார். இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம், அவருக்காக வெயிட் பண்ணுறது எந்த ஒரு பயனும் இல்லை. இட் இஸ் நோ யூஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர், அவளுக்காக வெயிட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ஏன்னா வரப்போகிறது இல்லை. யூ ஹாட் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட், நீங்கள் ஒரு வக்கீலை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் பிஃபோர் இட் கெட்ஸ் ஒர்ஸ். என்னென்னா ரொம்ப மோசமான அது நிலைமைக்கு அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வக்கீலை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். இதை வந்து ஹாட் டு வந்து யூ ஹாவ் டு, ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் டு கன்சல்ட் அண்ட் அட்வொகேட், நீங்கள் ஒரு அட்வொகேட் வக்கீலை வந்து கன்சல்ட் பண்ணணும் பிஃபோர் இட் கெட்ஸ் ஒர்ஸ், அது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாடி. யூட் பெட்டர், உங்களுக்கு நல்லது. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதாவது அதை வந்து தெளிவுபடுத்துறது நல்லது. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங், எல்லாத்தையும் டு ஹிம், அவர்கிட்ட. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹிம், அவர்கிட்ட நீ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது. ஏன்னா இல்லைனா அவர் உங்களை தான் தப்பாக நினச்சிப்பார். ஸோ யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹிம். யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹர், அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு நல்லது. ஏன்னா எதனால் அவனால் போக முடியல, அங்கே வர முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இல்லைனா அவள் வந்து உன் மேலே ரொம்ப கோவப்படுவா. யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு ஹர். யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு தெம், அவங்கக்கிட்ட நீ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அதனால் தானே உன்னால் வர முடியல. ஸோ யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு தெம். யூட் பெட்டர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு த பிரின்சிபல், பிரின்சிபல் கிட்ட சொல்லிவிடு. ஏன் நீ வந்து போட்டு சொல்லாமல் இருந்தீங்கன்னா அவர் உன்னை தான் தப்பாக நினைப்பார். இஃப் ஐ வேர் யூ ஐட் கோ நவ், நான் ஒன்று இருந்திருந்தேன்னா, உன்ன மாதிரி இருந்திருந்தேன்னா ஐட் கோ நவ், நான் போயிருப்பேன் உடனே. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உங்கள் வேலையை பாருங்கள். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உங்களை வேலையை மட்டும் பாருங்கள், எல்லார் வேலையிலும் தலையிடாதீங்க. ஹோல்டு வித் போத் ஹேண்ட்ஸ், ரெண்டு கையால் பிடிப்பா, ஒரு கையால் பிடிச்சா விழுந்துடும். ஹோல்டு வித் போத் ஹேண்ட்ஸ், ரெண்டு கையால் பிடி. யூ ஹாட் டு கால் த போலீஸ், யூ ஹாட் டு கால் த போலீஸ், இல்லைனா யூ ஹாவ் டு கால் த போலீஸ், நீ போலீஸ்க்கு கால் பண்ணும். அரேஞ்ச் எவ்ரி திங், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு. அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர், இப்போ வந்து பொருட்களை சொல்கிற மாதிரி இருந்தால் அரேஞ்ச் எவ்ரி திங் இன் ஆர்டர்னா எல்லாத்தையும் வந்து பொருட்களை ஒழுங்காக வெய்யி. கீப் எவ்ரி திங் இன் ஆர்டர், எல்லா பொருட்களும் வந்து ஒழுங்காக வெய்யின்ற மீனிங் அது. அட்டென்ட் டு த கெஸ்ட், என்ன வந்து கெஸ்ட்னா என்னென்னா விருந்தாளிகள், அவங்கள வந்து நம்ம ஒழுங்காக கவனிக்கணும். ஸோ அட்டென்ட் டு த கெஸ்ட்னு சொல்கிறோம், நம்ம வந்து போயிட்டு கெஸ்ட்லாம் வந்து ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுங்கள். வெயிட், வெயிட் பண்ணு டில் த ப்ராப்பர் டைம், கரெக்டான நேரத்துக்கு வெயிட் பண்ணு. இந்த நேரத்தில் வந்து இதை போயிட்டு சொன்னோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ வெயிட் டில் த ப்ராப்பர் டைம். இஃப் ஐ வேர் யூ, நான் உன்னாட்ட இருந்தேன்னா ஐ வுட் டிஸ்மிஸ் ஹிம், நான் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ இஃப் ஐ வேர், நீ பொறுமையாக இருக்க. இஃப் ஐ வேர் யூ ஐ டிஸ்மிஸ் ஹிம் ரைட் நவ், நான் உடனே வந்து ரைட் நவ்னா உடனே வந்து உடனே இப்போவே இப்போன்னு அர்த்தம். ஸோ உடனே இப்போவே வந்து நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருப்பேன். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்க அபவுட் பேட் ஹேபிட்ஸ். பேட் ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா உங்களை ரொம்ப வந்து அதை அடிக்ட் ஆக்கிடும். டூ ரீட், கண்டிப்பாக படிங்க. டூ ரீட் திஸ் ரூட், டூ ரீட் திஸ், இதை கண்டிப்பாக படிங்க. டூ ரீட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி, இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக படிங்க. டூ டெல் மோர், நிறையா சொல்லுங்கள். டூ டெல் மீ மோர், நிறையா எனக்கு சொல்லுங்கள். டூ டெல் ப்ளீஸ், கண்டிப்பாக சொல்லுங்கள். டூ கம் அகெயின், மறுபடியும் வாங்க. டூ கம் பேக் அகெயின், மறுபடியும் திரும்பி வாங்க. டூ ட்ரை திஸ், இதை ட்ரை பண்ணுங்கள்.
டூ ட்ரை இட் சம்டைம், கொஞ்சம் சில சில சமயத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள். டூ கீப் ரைட்டிங், எழுதிட்டே இருங்க. டூ கீப் இன் டச், டச்லேயே இருங்க. விட்டுற போகிறீங்க அப்பப்போ கால் பண்ணுங்கள். டூ கீப் இன் டச், டச்லேயே இருங்க. டூ அட்டெண்ட் இஃப் யூ கேன், உங்களால் முடியும்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஒரு வாட்டியாவது அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றது. டூ அட்டெண்ட் இஃப் யூ கேன், உங்களால் முடியும்னா அட்டன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அது. யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங், நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தணும். யூ ஷுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் பை கார், நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ட்ரெயினில் பண்ணுமா காரில் பண்ணுமா? ஷுட் ஐ ட்ராவல் பை ட்ரெயின் ஆர் கார். ஷுட் ஐ புக் ஏ டிக்கெட், நான் இதுக்கு டிக்கெட் புக் பண்ணுமா? ஷுட் ஐ பை ஏ டிக்கெட் ஃபார் திஸ், இதுக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா? ஷுட் ஐ பிரிங் தட், நான் அதை கொண்டு வரணுமா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணோம். என்ன நேர்களே, இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா அது எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை தரும். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வரப்போகிற கிளாஸ்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வரைக்கும் நடந்திருக்க கிளாஸ்களையும் பாருங்கள் வீடியோஸை, கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதை நாங்கள் நம்புகிறோம். தேங்க் யூ. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.